சில பேர் காமெடி பண்ணாங்கனாலே நமக்கு கோவம் வரும், அவங்களே சீரியஸா பேசினா செம்ம காமெடியா இருக்கும். அந்த டைப் தான் மிஸ்டர் எஸ் வி சேகர். கலை மாமாமணி, சி கலை மாமணி விருது வாங்கின ஒருத்தர் காவி துண்டை போட்டுக்கிட்டு காலை வாரி விடக்கூடிய வேலை பார்த்துக்கிட்டு இருக்காராம். ஊரு ரெண்டு பட்டுச்சுன்னா கூத்தாடியா இருக்கக்கூடிய அவருக்கு கொண்டாட்டம் தானே. பிராமணர்களுக்கென தனி கட்சி ஆரம்பிக்க போறேன், எஸ் வி சேகர் பக்கா காமெடி. இதை மட்டும் ஹிட்லர் உயிரோட இருந்திருந்தப்போ கேட்டிருந்தாருன்னா இருக்கக்கூடிய வேர்ல்டு வாரெல்லாம் விட்டுட்டு தலையில உளுந்து உளுந்து சிரிச்சிருப்பார். ஜெயலலிதா, கருணாநிதி, ஏன் நம்ம தங்கவாள் அண்ணனாலெல்லாம் அடிச்சு துரத்தி அடிக்கப்பட்டவர் தான் எஸ் வி சேகர். வெக்கப்பட்டு, வேதனைப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்பட்டு, துன்பப்பட்டு, அவமானப்பட்டு, எப்பப்பப்பப்பா இவ்வளோ வேலையும் பார்த்துட்டு மக்களுக்காக சேவை செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒரு உன்னத ஆத்மா தான் இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த கேரக்டர். என்னப்பா கட்சிலாம் தொடங்க போறியா, எவ்வளோ ஓட்டு இருக்கு உனக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, எனக்கு நான் ஒரு ஓட்டு போடுவேன். ஏன்பா உன்னே விட்டுரு, வேறு எத்தனை ஓட்டு இருக்குது நமக்கு, நம்ம ஜாதியில் எத்தனை பேர் ஓட்டு போடுவாங்க நமக்கு அப்படின்னு. ஐயா ஒரு 45 லட்சம் பேர் இருக்காங்கய்யா அப்படின்னு. 45 லட்சம் பேர் இருக்காங்களா, என்னப்பா சொல்கிற, இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க அப்படின்னு. அவங்கெல்லாம் ஜெர்மனியில் இருக்காங்க அப்படின்னு. ஜெர்மனியில் இருக்காங்களா, ஏப்பா இந்த ஊரில் வந்து ஓட்டு வேணும்னா இங்கே தானே இருக்கும். இல்லைங்க நான் ஒரு கட்சியில் சேர்ந்தேன், வந்து ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சியில் வந்து சேர்ந்தேன். ஆனால் அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த ஆவின் வைத்தியநாதன் சொல்லிட்டு அவரோட காலை பிடிச்சேன். அதுக்கப்புறம் வந்து அவர் கூட்டு போய் ஜெயலலிதாட்ட சேர்த்து விட்டார். அதுக்கப்புறம் மயிலாப்பூரில் நம்ம மக்கள்லாம் ஓட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் மற்றவங்களோட காலையும் விழுந்தேன், ஏன்னா அரசியலில் வந்து காலை விழுந்தாதான் காரியம் சாதிக்க முடியும். அப்படிப்பட்ட நிலைமையில் எல்லார் காலையும் விழுந்தேன். விழுந்ததுக்கப்புறம் ஓட்டு போட்டாங்க, ஜெயிச்சிட்டேன். ஜெயிச்சதுக்கப்புறம் வந்து எம்எல்ஏ வேலை ஆனே, ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன்னா. அப்புறம் அப்படியே போனேன். அப்புறம் ஒரு 3 வருஷம் இருந்து அப்படியே ஏடிஎம்கேயில் இருந்தேன். அதுக்கப்புறம் என்னை விரட்டி விட்டாங்கோ, யாருப்பா அவனை விரட்டி விட்டா அப்படின்னு. வேறு யார், ஜெயலலிதா அம்மானே, அவங்க நேரடியாக சந்திக்க முடியல, அவங்களும் நானும் ஒரே சாதி அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து சங்கராச்சாரியாரையே வந்து தூக்கி உள்ளே போட்டாங்கோ, அதனால் சரி ஓகே நமக்கு மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயுமே நமக்கு மரியாதை இருக்கிறது இல்லை, இருந்தாலும் இப்போவும் மரியாதை இல்லை, அதனால் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது காங்கிரஸில் ராகுல் ஐயா என்னையை கூப்பிட்டாங்கோ. அப்போ இதுக்கு முன்னாடிலாம் அந்த கட்சியை பற்றி கேவலமாக பேசினேன், யார் இப்போலாம் கட்சி பார்க்குறா, நமக்கு காரியம் தானே முக்கியம்னு சொல்லிட்டு ராகுலை பார்க்க போனேன். அதுக்கப்புறம் அந்த கட்சியில் இருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம தங்கபாலண்ணே வந்து அவரோட ஒய்ஃபு சீட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டு கடைசியில் மயிலாப்பூரில் அவரே நின்றுட்டார். அதனால் என்ன பண்ணுறது, அவரை பகச்சிக்க முடியுமோ, முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், தங்கபாலண்ணே அவர் நம்மளை மாதிரி தான் அப்படியே போனார், அடிச்சு துரத்தி காங்கிரஸோட சத்தியமூர்த்தி பவனில் வெளில நிப்பாட்டி வச்சார். அதுக்கப்புறம் பாஜக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி, நல்ல அருமையான கட்சி, அந்த பக்கம் போகலாமா அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணும்போதே ராகுல் கூப்பிட்றதுக்கு முன்னாடியே நீ கலைஞர் கருணாநிதி கூப்பிட்டாங்கோ அல்வா அப்படின்னு சொல்லிட்டு, நான் எழுதின நாடகத்திலேயே அவரை வந்து ஒரு தலைவராக போஸ்டிங் போட்டு அந்த நாடகத்தையே எடுக்க வச்சேன். அவருக்கே அல்வா கொடுத்துடலான்னு நினச்சேன், ஆனால் குஷ்பு வந்து கெடுத்துட்டாங்கோ, அதனால் அவங்களுக்கு அல்வா கொடுக்க முடியல. எப்பா இவ்வளோ அரசியல் பாரம்பரியம் பெருமைலாம் உனக்கு இருக்கே, அப்புறம் ஏப்பா கருணாநிதியை விட்டு வெளில வந்தேன் அப்படின்னா, நான் எங்கே வெளில வந்தேன், கடைசியில் குஷ்பு வந்தாங்க, திரை உலகத்திலேருந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டேன். மயிலாப்பூர் மயிலாப்பூருன்னேன், நீ தனியாகவே மயிலாப்பூர் போப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறந்தேன் காங்கிரஸில் போனேன், தேசிய கட்சியில் போனாவது வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்த்தேன். அங்கேயும் பார்த்தா எது கிடைக்கணுமோ அதுதான் கிடைச்சது. அப்புறம் வந்தேன், அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு எல்லாருக்கும் அல்லையும் விழுந்துட்டு பாஜக பக்கம் வந்தேன். அப்பாடா இப்போ தான் ஏன் நம்ம ஒரிஜினாலிட்டி வந்திருக்குன்னு சொல்லிட்டு காவி துண்டு கொடுத்தாங்க, அதை வாங்கி பொத்திக்கிட்டேன். இவ்வளவு யாரை பற்றியா நீ சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, எஸ் வி சேகர் அவர்கள் தான் மரியாதைக்குரிய நபர். நம்ம தமிழ் திரையுலகத்தில் ஒரு சிறந்த ஒரு காமெடியன்னு தன்னைத்தானே சொல்லிக்கக்கூடியவர். வறுமையின் நிறம் சிவப்பு அப்படிங்கிற படத்தில் பாலச்சந்தர் உன்னதமான ஒரு டைரக்டர்,
உயர்சாதிகளுக்காகவே படம் எடுத்தவர், விசுவுக்கு ரொம்ப நெருக்கமானவர். நம்ம எஸ்வி சேகர் வறுமை நிகரன் சிறப்பு அப்படிங்கிற படத்தில் நடித்து 90 படத்துக்கு மேலே நடிச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடியே வந்து நாடகங்கள்லாம் நடித்து புகழ்பெற்ற ஒரு மனிதராக மயிலாப்பூர் பக்கம் மட்டுமே இருந்தவர். அவருடைய குடும்ப கல்யாணத்தில் கூட மாமியும் மாமாவும் தான் வந்தாங்களே தவிர அவர் ஏடிஎம்கேயில் இருந்தப்போ ஒரு மனுஷால் கூட வரலை. ஏன் அப்படின்னா, மனுஷங்களை மனுஷங்களாக அவர் பார்க்குறாரா அப்படின்னு கேட்டால் அதுலேயும் அந்த இடத்துல ஒரு சின்ன கொக்கி இருக்குது அப்படிங்கிறதுனால அதெல்லாம் நம்ம சொல்லலைங்க. அவர்களோட கல்யாணத்தில் முக்கியமான நபர் யாருமே வரல. அண்ணா நகரில் இருக்கக்கூடிய அவர் பொன்னையன் மட்டும்தான் போய் கலந்துக்கிட்டார். இதெல்லாம் கடந்த கால வரலாறு. எஸ்வி சேகர் அவர்கள் 5000 நாடகங்கள் எழுதி நடிச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எத்தனை பேர் பார்த்தாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் சிங்கமணி ரங்கமணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகம். நீங்கள் நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், சில பேர் வந்து காமெடியாக பேசுவாங்க, நமக்கு கோபம் வரும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நமக்கெல்லாம் காமெடி பண்ண தெரியாது. ஆனால் ஒரு விஷயத்தை வந்து எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதுல இருக்கு. இந்த எஸ்வி சேகர் அப்படிங்கிற கேரக்டர் இருக்கார்ல, இவர் காமெடின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுவார், ஆனால் அது காமெடியாகவே இருக்காது. அதுதான் அதில் பெரிய காமெடி. அப்படிப்பட்ட ஒரு நாடகங்கள் தான் இவர் எழுதின விஷயங்கள். இதை நாடகங்களாக இவர் பார்த்தது எல்லாமே வந்து இவர் ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனாலேயே இவருக்கு அவார்டெல்லாம் வந்து கொடுத்து கௌரவிச்சாங்க. அதை வாங்கி தன்னுடைய பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு நான் இந்த அவார்டு வாங்கியிருக்கேன் அந்த அவார்டு வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தார். அந்த வகையில் மக்களால் பெரிதும் நேசிக்கப்பட்டவரா எஸ்வி சேகர் அப்படின்னா, ஒரு மெயின் கேரக்டர் இருக்கும், அந்த மெயின் கேரக்டரோட பக்கத்துலேயே ஒத்துதுறதுக்கான வேலைகள்லாம் சில பேர் செய்வாங்க. அந்த மாதிரியான வேலைகள் செய்யக்கூடிய ஒரு வித்வான், ஏன்னா அவர் கலைஞர் இல்லை, அப்போது அந்த வித்வான் அப்படிங்கிறதுல அவர் கெட்டிக்காரன் அப்படிங்கிற ஒரு பேர் எடுத்தவர். கெட்டிக்காரர் காரர் மரியாதையாக சொல்லணும் அவர். இப்போது அவர் பிராமணர்களுக்குன்னு சொல்லிட்டு தனி கட்சி ஒன்று ஆரம்பிக்க போகிறாருன்னு சொல்கிறாங்க. இந்த தனி கட்சி ஆரம்பிக்க வேண்டிய தேவை அவருக்கு எதனால் வந்தது அப்படிங்கிற கேள்வி தான் இருக்குது. 2006 மயிலாப்பூரில் ஜெயலலிதா மூலியமாக சட்டப்பேரவை தேர்ந்தெடுக்கப்பட்டு, அதுக்கப்புறம் 2009 வெளில வந்து, 2010 கலைஞரோட சேர்ந்து, 2014 மறுபடியும் பாஜக பக்கம் ஓடி போயிட்டார். 2011 எடப்பட்ட கேப்பில் காங்கிரஸில் இருந்தார். இப்படி கட்சி சார்ந்து இருந்துட்டு இன்றைக்கி அண்ணாமலையினுடைய தலைமையை பற்றி விமர்சனம் செஞ்சுக்கிட்டு இருக்கார். அண்ணாமலை ஒரு நெகட்டிவ் அப்ரோச் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அவரோட பெரிய இடம் என்ன, 2 மாதம்தான் அப்படிங்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே எஸ்வி சேகர் நடத்தக்கூடிய நாடகங்களில் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு நாடகம், 5001 நாடகம் எது அப்படின்னா, பாஜகவையும் எஸ்வி சேகர் அவர்களால் விமர்சிக்கப்படக்கூடிய அண்ணாமலையும் தான். சமீப காலமாக வந்து அண்ணாமலை தன்னுடைய ஆதரவாளர்கள் ஒரு 10 பேருக்கு இனோவா கார் வாங்கி கொடுத்துருக்கார். எனக்கு ஏன் இனோவா கார் வாங்கி கொடுக்கல அப்படிங்கிற கோபத்தில் அண்ணாமலை விமர்சனம் பண்ணுறாரு எஸ்வி சேகர்னு சொல்லிட்டு பாஜகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் பாஜக தொண்டர்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க, ஒரு இனோவா கார் வாங்குறதுக்கு கூடவா இத்தனை வருஷத்தில் வந்து நீங்கள் சம்பாதிக்கல அப்படிங்கிற கேள்வியை மக்கள் கேட்குறாங்க. ஸோ இதையே வந்து ஒரு ஃபோன் கால் மூலிமா வந்து எஸ்வி சேகர் இன்னொருத்தட்ட வருத்தமாக பதிவு செஞ்சுருக்கார். அவங்களுக்கெல்லாம் இனோவா கார் வாங்கி கொடுத்துருக்காங்க, எனக்கு வாங்கி கொடுத்தாரா அவர் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான ஒரு காருக்காக வந்து தன்னுடைய சார்ந்திருக்கக்கூடிய கட்சியை விமர்சனம் பண்ணக்கூடியவர் தான். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, எப்படி வந்து இன்னொரு குறிப்பிட்ட சாதியை சொல்லி ஒரு வன்னிய சமூகத்திலேயோ ஒரு தேவேந்திர வேளாளர் சமூகத்திலேயோ இருக்கக்கூடிய நபர்களுடைய பெயரை சொல்லி அவங்கெல்லாம் வந்து இந்த கட்சிக்காக வேலை பார்த்துருக்காங்க ரைட்டா, அப்போது கல்யாணராமனோ இல்லை இன்னும் சில நபரோ வந்து அவங்களாம் வேலை பார்த்துருக்காங்க, அவங்களெல்லாம் தலைவராக போடலாம். நம்ம டெல்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் சொல்கிறது யார், ஒரு 6000 ரூபா வந்து காசு போட்டு இல்லை 7500 ரூபா காசு போட்டு நான் டெல்லிக்கு போய் வந்து இதை போய் வந்து மோடிட்ட போய் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரிகிறார். இதுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் அண்ணாமலையும் திருப்பி பதில் சொன்னார், உங்ககிட்ட டெல்லிக்கு போகிறதுக்கு காசு இல்லை அப்படின்னா நானே டிக்கெட் எடுத்து போட்டு தரேன், நீங்கள் போய் சொல்லிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள். உட்கட்சி பூசல் பாஜகக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத விட, தனிப்பட்ட ஒரு மனிதர் தனக்கு பதவி வேணும் தனக்கு கார் வேணும் அப்படிங்கிறதுக்காக பாஜகவில் அதனுடைய தலைவரை விமர்சிக்கக்கூடிய போக்கு அப்படிங்கிறது
அண்ணாமலை ரொம்ப இது ஜாலியாக ஹேண்டில் பண்ணிட்டு போனார். அண்ணாமலை எதிர்கட்சியவே ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணுவார். அந்த வகையில் உட்கட்சி பூசலையும் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதுக்காக அண்ணாமலையினுடைய ஆதரவாளர் நம்ம கிடையாது, நம்ம கொள்கை என்ன கோட்பாடு என்ன அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும். ஆனால் சமூகத்தில் நடக்கக்கூடிய சில கூத்துகளையும் மக்கள்கிட்ட வந்து வெட்ட வெளிச்சமாக்க வேண்டிய தேவை இருக்குது. பிராமணர்களுக்காக கட்சி தொடங்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்வி சேகரை நம்பி ஓட்டு போட போகிறது யார்? முதல்ல ஒரு கட்சி தொடங்கணும் அப்படின்னா அதில் குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தில் வந்து ஏதாவது ஒரு ஓட்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையாவது தெரிஞ்சுக்கிட்டு கட்சி சொல்லணும். தமிழ்நாட்டில் எத்தனையோ 500க்கும் மேற்பட்ட லெட்டர் பேட் கட்சிகள் இருக்குது. அந்த மாதிரி பிராமணர்களுக்கு சங்கங்கள் வந்து வைக்கிறது ஓகே, பிராமணர்களுக்கு தனி கட்சி உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் அது ஒரு குவெஸ்டின் மார்க் தான். அப்படியே வந்தாலும் நாம் அதை வரவேற்போம், வேண்டான்னு சொல்லலை. கட்சி தொடங்குறது ஜனநாயகத்தினுடைய உரிமை தான், யாருனாலும் தொடங்கலாம். அது எஸ்வி சேகரும் தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி தொடங்கினாங்க அப்படின்னா அவர் காசு போட மாட்டாராம். யாராவது தொடங்கினாங்கன்னா அதில் தலைமை பொறுப்பு ஏற்றுக்கிறதுக்கு நான் ரெடி அப்படின்னு. யாராவது ஒருத்தவங்க துண்டை போடுவாங்க, அதில் போய் படுத்துக்கிறது, இந்த மாதிரியான வேலையை செய்யக்கூடியதில் கைதேர்ந்தவர் தான் மிஸ்டர் எஸ்வி சேகர். ஸோ அந்த வகையில் அவருடைய முயற்சிக்கு வந்து பெரிய அளவிலான வாழ்த்துக்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ணாமலையை விமர்சித்து செஞ்சுருக்காரு, கர்நாடகாவில் எப்படி தோற்று போனாங்க பார்த்தீங்களே, அதெல்லாம் வந்து கர்நாடக சிங்கம்னு சொல்லிகிட்டு இருக்காரு. இவர் இங்கே என்னவாக இருந்தார், அவரோட மூஞ்சிக்கெல்லாம் ஒரு ஓட்டு கிடைக்குமா தமிழ்நாட்டில், அதெல்லாம் ஓட்டு வாங்கக்கூடிய மூஞ்சியே இல்லை அப்படின்னு வேறு விமர்சனம் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்களாகட்டும் அண்ணாமலையும் எதிர்வினை ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. தமிழக பாஜகவில் ஏகப்பட்ட உள்ளடி வேலைகளை பார்க்கக்கூடிய வேலையையும் எஸ்வி சேகர் செய்கிறாரான்னு கேட்டால், ஒரே ஒரு மனிதன் ஒரு கட்சிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியிருக்கார். போர்க்கொடிங்கிற வார்த்தப்பு தன்னுடைய கொடியை தூக்கியிருக்கார். ஏற்கனவே தேசிய கொடியை வந்து அவமதித்த வழக்கில் வந்து கைதாகி அதுக்கப்புறம் அவர் சாவர்கர் பரம்பரைங்கிறதையும் நிரூபித்தவர் தான். மன்னிப்பு கடிதம் எழுதி கோர்ட்டில் கொடுத்ததுக்கப்புறம் தான் அவரை ரிலீஸ் பண்ணாங்க எடப்பாடி பீரியடில். இப்படி வந்து ஏதாவது ஒரு பேசிடுறது, அதுக்கப்புறம் வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறது, இதே வேலையாக தெரியக்கூடிய எஸ்வி சேகர் அவர்கள் தொடர்ந்து இதே மாதிரியான செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பாஜகலிருந்தும் அவர் வெளியேற்றப்படுவார் அப்படிங்கிற விடயங்களும் தெளிவாக தெரியுது. இதோ இப்படிலாம் வெளியேற்றிக்கிட்டே இருக்கும்போது அடுத்து எஸ்வி சேகருடைய வாழ்க்கை என்னவாக போகுது அப்படிங்கிற கேள்விக்குறி தான். அதனால தான் அவர் சொல்கிறாரு, அடுத்து பிராமணர்களுக்கென தனி கட்சி ஆரம்பிப்பேன் அப்படின்னு. இந்த வீடியோ பதிவினுடைய முக்கியமான நோக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பாண்டே சொல்கிற மாதிரி தான், உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு. ஆனால் அது நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் ஒரு நாசகரமான ஒரு வேலை தான். ஏன் அப்படின்னா, நீங்கள்லாம் இங்கே தேகவே இல்லை. ஏன் அப்படின்னா, அந்த 3% அப்படிங்கிறத பற்றி நாங்கள் என்றைக்கும் கவலைப்படுறதில்ல. எங்களுடைய தமிழர்கள், எங்களுடைய மக்கள், எங்களுடைய இனத்தான் யாருன்னு எங்களுக்கு தெரியும். அதனால் எங்களுக்குள்ள யார் நீங்கள் அப்படிங்கிறதும் எங்களுக்கு தெரியும். நீங்கள் தனிப்பட்ட ஒரு நபர் அப்படிங்கிறதையும் மக்களுக்கு வந்து எளிமையாகவே புரிஞ்சுப்பாங்க. அந்த வகையில் நீங்கள் தனித்தே நில்லுங்க, நாங்கள் 97% தனியாக இருந்துக்கிறோம். இதுதான் நம்ம சைடு சொல்ல வேண்டிய விஷயமா இருக்குது. நம்ம சொல்கிற விஷயங்கள் மக்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. நீங்கள் தான் எப்பயும் கமெண்டில் போடுவீங்களே, அந்த மாதிரி கமெண்டில் போட்டுக்கோங்க. ஆனால் என் கையெழுத்து என் மக்களுக்கானது. அந்த வகையில் கமெண்ட் பண்ணக்கூடியவங்களும் என்னுடைய இனத்தான், என்னுடைய மக்கள் தான். அந்த வகையில் உங்களுடைய கமாண்டும் வரவேற்கப்படுது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.